அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சகோதர சகோதரிகள் பலர் நம்மிடத்தில், ஐயா, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தருவருமக்கள் பாடல் தொகுப்பை பற்றியதான புத்தகம் ஏதாவது எழுதியிருக்கிறீர்களா, அப்படி இருந்தால் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். குறிப்பாக காகபுச்சந்தர் பெருநூல் காவியம் பலருடைய மனதையும் கவர்ந்திருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். இந்த நூலை சரியான பாடல் தொகுப்பாக மட்டுமே கிடைக்கிறது. அதன் சரியான பொருளடக்கத்தோடு கருத்துறையோடு புத்தகம் எழுதி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று பலரும் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த அன்பு சகோதரர் பிரம்மஸ்ரீ கனிஷ்கர் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார். இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட வேண்டும் என்று கருதிய போது அமெரிக்க தேசத்திலே இருக்கும் தம்பி கார்த்திக் கண்ணன் அதற்கு தூண்டுகோலாக இருந்து சென்னையைச் சேர்ந்த குணசேகரன் என்கிற தம்பி மூலமாக தட்டச்சு செய்வதற்கு உதவி செய்தார். இந்த நூலை பற்றி சொல்லுவதற்கு காகபுச்சந்தர் பெருமானுடைய அரிய ஞான கருத்துக்கள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. நம்முடைய வலையொலியிலே அடியேன் செய்திருந்த சொற்பொழிவுகளின் தொகுப்பாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அதிலே விடுபட்டிருந்த சில விடயங்களை இதிலே இணைத்து முழுமையாக யோக சாதனம் பயிலக்கூடிய ஒருவர் கையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு கையேடாக இந்த நூலை வடிவமைத்திருக்கிறேன். எல்லாவற்றிலுமே சரியான நிலை என்பது எல்லா நேரங்களிலும் இருந்து விடாது. என்னுடைய நூலிலும் கூட சில தவறுகள் இருக்கக்கூடும். அருமை சகோதர சகோதரிகள், குறைகளை பொறுத்து நிறைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களிடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருடைய பார்வைக்காக அடியனுடைய இந்த நூல். போதிய பொருளாதாரமின்மை காரணமாக மிகவும் குறைந்த அளவிலான நூலை மட்டுமே இப்போது அச்சிட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த நூல் தேவை என்றால் திரையிலே காட்டப்படக்கூடிய மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்களுடைய கைபேசி எண் மற்றும் முழு முகவரியுடன் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். முதலிலே வரக்கூடிய மின்னஞ்சல்களுக்கு வேண்டுகோள்களுக்கு மட்டுமே நம்மால் புத்தகத்தை அனுப்பி வைக்க முடியும். மற்றவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த புத்தகங்கள் விற்று தீர்ந்தான பிறகு பொருள் திரட்டி இந்த பொருளை கொண்டு அடுத்த பிரதிகளை அச்சிடுவதாக இருக்கிறேன். பொருளாதார வசதியின்மை காரணமாக இப்படி சிறிய அளவிலேயே புத்தகத்தை வெளியிட வேண்டிய நிலை ஏற்பட்டதற்காக வருந்துகிறேன். உங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நிச்சயமாக அடுத்தடுத்து தேவைப்பட்டவர்களுக்கு புத்தகத்தை அச்சிட்டு கொடுப்பேன் என்பதை இங்கே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகள் விரும்பினால் இந்த நூலுக்கான அடக்க விலை 600 ரூபாய், அஞ்சல் செலவு தனியாக 100 ரூபாய், 700 ரூபாய் இந்த நூலுக்கான விலையாக இருக்கிறது. 540 பக்கங்கள் இந்த நூலிலே இருக்கின்றன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூடுதல் தொகையை அடியேனுக்கு நன்கொடையாக கொடுத்து இந்த புத்தகம் அச்சிடும் பணிக்கு உதவியாக இருக்கலாம். இந்த நூலை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நிச்சயமாக காகபுஜந்தர் பெருமானுடைய நல்ல வாசி குறித்தான கருத்துக்கள் உங்களோடு பயணித்தபடியாகவே இருக்கும். அவ்வப்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை இந்த நூலை வாசிப்பதன் மூலமாக நீங்கள் பெற முடியும். சித்தருவருமக்களுடைய நூல்கள் பெரும்பாலும் பாடல் வடிவிலேயே இருக்கின்றன.
இதற்கான பொருள் விளக்கத்தை பெரும்பாலும் யாரும் எழுதுவதில்லை. காரணம், சித்தரருமுக்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாசி குறித்தான நூலுக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் வாசியை சரியாக பயின்று நாம் அதிலே ஓரளவாவது அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் மட்டுமே சித்தரருமுக்கள் நூல்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதிலே மற்றும் ஒரு சிக்கல் இருக்கிறது. சித்தரருமுக்கள் விரும்பாத வகையிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு புரிபடாது. நல்லொழுக்கம், சத்தியம், தவறாமை, சீவகாருண்ய ஒழுக்கம் இவற்றையெல்லாம் பேணியபடியாக சித்தரபெருமக்கள் நூல்களை வாசித்தால் நிச்சயமாக நீங்களும் கூட அனைத்து சித்தரபெருமக்களுடைய பாடல்களையும் புரிந்து கொண்டு விட முடியும். ஆனால் சித்தரபெருமக்கள் பாடல்களை புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய அடிநாதத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்து அறிந்திருக்க வேண்டும். சித்த வித்தியை பயிற்சி செய்ய வேண்டும். சித்த வித்தியை பயிற்சி செய்தபடியாக சித்த வேதத்தை வாசித்து சரியாக யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எந்த சித்தருடைய பாடலாக இருந்தாலும் சுலபமாக விளங்கிவிடும் என்பதை பணிவன்போடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நூல் வேண்டுபவர்கள் உங்களுடைய மின்னஞ்சலிலே இதை எழுதி அனுப்புங்கள். உங்களுடைய முழு முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், கைபேசி எண் ஆகியவற்றை குறித்து எழுதுங்கள். காலக்கிரமத்திலே இதை அஞ்சலிலே உங்களுக்கு வரிசைப்படி அனுப்பி வைப்பேன். அடியனுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்கிற காரணத்தால் அஞ்சல் அனுப்பும் பணியையும் அடியன் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே சிறிது காலதாமதம் ஏற்பட்டாலும் தயை கூர்ந்து மன்னித்தருளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் வேறொரு காணொளி காட்சியிலே வேறு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.